குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செகண்ட் சாப்டரில் ஃபஸ்ட் எக்ஸசைஸ், அதாவது செகண்ட் சாப்டர் பேசிக் அல்ஜிப்ரா, அதில் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வந்து ரியல் நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஸோ ரியல் நம்பர் சிஸ்டம் ஆல்ரெடி நம்ம செட்ஸை பற்றி நம்ம பார்க்குறப்ப ஃபஸ்ட் சாப்டரில் செட் அப்படின்ற டெஃபினேஷன் பார்க்கும்போதே நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் மறுபடியும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, அந்த ரியல் நம்பர் சிஸ்டமில் வந்து, அதாவது நம்பர் சிஸ்டம் ஜென்ரலாக சொல்ல போனால், அதில் கடைசியாக பார்க்க போகிறது தான் நம்ம ரியல் நம்பர் சிஸ்டம். ஸ்டார்டிங்கில் என்ன இருந்திருக்கும் அப்படின்னா, இந்த நேச்சுரல் நம்பர் சிஸ்டமே தான் நம்ம ஆரம்பத்தில் பார்த்துருப்போம். நேச்சுரல் நம்பர் சிஸ்டம்ங்கிறதுல அந்த எண்ணே நம்ம வந்து இப்படி ஸ்கிரிப்டியன் இந்த மாதிரி போடணும்னு நான் சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு நிறைய டைம் இதை பார்த்துருக்குறோம். ஸ்கிரிப்டியன் நேச்சு இவங்க வந்து நார்மலாக போட்டிருப்பாங்க, அப்படி போடாதீங்க, சரியா? கொஞ்சம் மாற்றி போட்டுக்கோங்க. நேச்சுரல் நம்பர் சிஸ்டம் ஸ்கிரிப்டியன், இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, இதுக்குள்ளே என்னென்ன நம்பர்ஸ் இருக்கும், 1, 2, 3 எல்லாமே இருக்கும்னு சொல்லி பார்த்துருக்குறோம். 1, 2, 3 எல்லாமே இருந்தாலுமே 1-2 இடையில் இருக்க நம்பர் இருக்குமானா, இருக்காது. அதை நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இருந்தாலும் மறுபடியும் ஒரு தடவை ரீகால் பண்ணிடுவோம். ஸோ 1-2 இடையில எந்த நம்பர் இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் எந்த 2 நம்பருக்கும் இடையிலையுமே நம்பர் எதுவுமே இருக்காது. அதாவது ஒரு 3-4 எடுத்துகிட்டோம்னா 3-4 இடையில 3.1, 3.2 அந்த மாதிரி டெசிமல் நம்பர்ஸ் எதுவுமே இருக்காது. எல்லாமே இங்கே இருக்கிறது அவ்வளவும் இன்டிஜர்ஸ் தான், சரியா? எங்கே போய் முடியுது அப்படின்னா, அது முடியாது, போய்கிட்டே இருக்கும். அதாவது எந்த நம்பர் சொன்னாலும் அதுக்கு அடுத்த நம்பர் நம்மளால் சொல்ல முடியும். அந்த மாதிரி நம்பர் வந்து இங்கே வந்து இன்ஃபைனைட்டாக போய்கிட்டே இருக்கும். அதனால் இது வந்து ஒரு இன்ஃபைனைட் செட்டுன்னு சொல்லலாம். செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1, சரியா? அது வந்து 0 கிடையாது, நெகட்டிவ் நம்பர்ஸ் கிடையாது, ஃப்ராக்ஷன்ஸ் டெசிமல்ஸ் எதுவுமே இங்கே கிடையாது. அடுத்தது ஹோல் நம்பர் செட். ஹோல் நம்பர் செட்டில் எப்படி நம்ம நோட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்கிரிப்ட் W இந்த மாதிரி போடுறோம். பக்கத்தில் ஒரு மாதிரி இந்த குச்சி மாதிரி ஒன்று போட்டுக்க வேண்டியதான், சரியா? எக்ஸ்ட்ரா. ஸோ இது எல்லாம் என்ன இருக்கும், நேச்சுரல் நம்பர் செட்டில் இருக்கிற அதே அளவு இன்டிஜர்ஸ் அப்படியே இருக்கும். 1, 2, 3 ஸ்டார்ட் ஆகி எந்த 2 நம்பருக்கு இடையிலையும் எந்த டெசிமல்ஸ் ஃப்ராக்ஷன் எதுவுமே இருக்காது, எல்லாமே இன்டிஜர்ஸ் தான். அடிஷ்னலாக 0 ஒரு நம்பர் வந்து எக்ஸ்ட்ரா இங்கே சேர்ந்துருது, அவ்வளவு தான். அப்போ 0 1 இடையில நம்பர் இருக்குமானா, அங்கேயும் இருக்காது, எல்லாமே இங்கே இன்டிஜர்ஸ் தான். இது என்ன சொல்லலாம், நேச்சுரல் நம்பர் செட்டை வந்து நம்ம பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னு சொல்லலாம், ஹோல் நம்பர் செட்டை வந்து நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்னு சொல்லலாம். நான் நெகட்டிவ் அப்படின்றதுக்கும் பாசிட்டிவ்ங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பாசிட்டிவ்ங்கிறது ஒன்லி பாசிட்டிவ், நான் நெகட்டிவ்னா நெகட்டிவ் கிடையாது அப்படின்னு என்ன சார் அர்த்தம், பாசிட்டிவ் வரும் 0 வரும் அதான் அர்த்தம். ஸோ நான் நெகட்டிவ்னா பாசிட்டிவும் வரும் 0 வரும். இதுக்கு ஹோல் நம்பர் செட்டுக்கு பேர் என்னதுன்னா நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். சரி, அடுத்து என்னது அப்படின்னா, இன்டிஜர்ஸ் பேரே இன்டிஜர்ஸ். ஸோ ஸ்கிரிப்ட் இசட் ஸ்கிரிப்ட் இசட் இப்படி போடணும், சரியா? ஸ்கிரிப்ட் இசட் இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, பேரே இன்டிஜருங்கிறதுனால இதில் இருக்கிறது அவ்வளவும் இன்டிஜர்ஸாக தான் இருக்கும். இங்கே டெசிமல்ஸ் ஃப்ராக்ஷன்ஸ் எதுவுமே இங்கே இருக்காது. என்ன நெகட்டிவ் இன்டிஜர்ஸும் இங்கே வந்துடும். அந்த ஹோல் நம்பர் செட்டோட அடிஷ்னலாக இங்கே என்ன சேர்ந்துடும் அப்படின்னா, நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் இங்கே எக்ஸ்ட்ரா நமக்கு சேர்ந்துடும். ஸோ 0 வந்துடும், நெகட்டிவ் நம்பர்ஸ் பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே வந்துடும். 2 நம்பருக்கு இடையில இங்கேயுமே ஃப்ராக்ஷன்ஸ் டெசிமல்ஸ் எதுவுமே இங்கே இருக்காது, சரியா? ஓகே, இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் நமக்கு என்னதுன்னா, அந்த ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ரேஷ்னல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எந்தெந்த நம்பரெல்லாம் உங்களால் P/Q அப்படின்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்மெட்டில் எழுத முடியுதோ அந்த நம்பரெல்லாம் என்னதுன்னா ரேஷ்னல் நம்பர்ஸ். அதில் இருக்கிற P-யும் Q-யும் எங்கே இருக்கும் அப்படின்னா, இன்டிஜர் செட்டுக்குள்ளே இருக்கிற நம்பராக இருக்கணும். ஸோ அந்த நீங்கள் இப்போ ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்மெட்டில் நான் வந்து 2.1/3 போட்டால் இது ஃப்ராக்ஷன் ஆனால் கிடையாது. ஏன்னா மேலே இருக்கிற அந்த P-ன்ற இடத்துல உள்ள 2.1 வந்து இசட்டுக்குள்ளே இருக்காது. அப்போ நியூமரேட்டரும் நமக்கு இசட்டுக்குள்ளே இருக்கணும், டினாமினேட்டரும் இசட்டுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது என்னது உங்களுக்கு, அது ஃப்ராக்ஷன், அதாவது ரேஷ்னல் அப்படின்னு சொல்லலாம் அந்த நம்பரை. அப்போ ஒரு ரேஷ்னல் நம்பர் அப்படின்னா அதில் P/Q ஃபார்மெட்டில் இருக்கணும், அதில் டினாமினேட்டர் கண்டிப்பாக 0 இருக்கக்கூடாது. ஏன்னா டினாமினேட்டர் 0 இருந்துச்சுன்னா அந்த நம்பர் என்ன ஆயிரும், இன்ஃபினிட்டி ஆயிரும். எந்த நம்பருக்கு கீழே 0 வந்தாலும் அது இன்ஃபினிட்டி ஆயிரும். அதனால் டினாமினேட்டர் 0 இருக்கக்கூடாது. நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் போத் பிலாங் டு எங்கே இருக்கணும், நமக்கு இன்டிஜர் செட்டுக்குள்ளே இருக்கணும், புரியுதா? அதாவது இன்டிஜர் நம்பராக இருக்கணும். அது பாசிட்டிவோ நெகட்டிவோ இப்படி கூட வரலாம், -2/3 கூட வரலாம், தப்பு இல்லை, சரியா? -2/3 தாராளமாக வரலாம். ஆனால் 2.5 ஒரு டெசிமலை இங்கே போட்டுட்டு இதை ரேஷனல்னு சொல்லக்கூடாது, சரியா? சரி, அப்போது என்னென்ன நம்பர்லாம் சார் நம்ம P/Q ஃபார்மெட் எழுத முடியும் அப்படின்னா, எல்லா நம்பரையும் எழுதலாம். சப்போஸ் நான் வந்து ஒரு 5 ஒரு நம்பர் இருக்குது, இது வந்து ரேஷ்னலாக இல்லையா அப்படின்னா, இது வந்து ரேஷ்னல், ஏன்னா 5/1 எழுதலாம். பாருங்கள், 5 இன்டிஜர் செட்டுக்குள்ளே இருக்கும், 1 இன்டிஜர் செட்டுக்குள்ளே இருக்கும். இல்லை நான் 10/2 எழுதலாமா சார், தாராளமாக எழுதலாம். ஸோ 5 ஈக்குவலான வேல்யூ நீங்கள் எப்படி வேணாலும் ஃப்ராக்ஷன் டைப்பில் எழுதலாம். அப்படி எழுதும்போது அந்த P/Q ஃபார்மெட்டில் வந்துடும். அப்போ அது என்ன ஆயிரும், ரேஷ்னல்னு வந்துடும். இப்போ நான் என்ன கேட்குறேன், நேச்சுரல் நம்பர் செட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே ரேஷ்னல் நம்பர்ஸா
இந்த நேச்சுரல் நம்பர் செட்டுக்குள்ள இருக்க எல்லா நம்பருமே ரேஷனல் நம்பர்ஸ் ஆனால் அதை பிபிக்கு ஃபார்மெட்டில் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எழுத முடியணும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரினா என்ன, டினாமினேட்டர் ஜீரோவாக இருக்கக்கூடாது, நீங்கள் மேலே எழுதுகிற நம்பரும் கீழே எழுதுகிற நம்பரும் இன்டிஜர் செட்டுக்குள்ளே வரணும். வருமா அப்படின்னா இதுக்குள்ளே நம்பர் இருக்குது, என்ன இருக்குது, த்ரீ இருக்குது, எழுத முடியுமா சார், 3/1 முடிஞ்சு போச்சு அவ்வளோதான், இல்லை 6/2 இல்லை ஒரு 12/4 என்ன வேணால் அது எல்லாமே என்னது 3 ஈக்குவல் தான் இல்லையா. அப்போ 3 நம்பரை நம்ம இந்த மாதிரி எழுத முடியுது பிபிக்கு ஃபார்மெட்டில், அப்போ அதனாயிருது ரேஷனல் ஆயிருது. ஓகே சரி சார், அப்போ ஹோல் நம்பர் செட்டுக்குள்ளே இருக்க எல்லா நம்பருமே நமக்கு ரேஷனலா அப்படின்னா, அப்போ நேச்சுரல் நம்பர் இருக்க எல்லாமே ரேஷனல், அப்போ ஹோல் நம்பர்னால் எக்ஸ்ட்ரா 0 தானே வருது, 0 வந்து ரேஷனலா, ஆமாம் 0/1, 0/1 0 தான், 0/2 0 தான், 0 நியூமரேட்டர் 0 இருந்து டினாமினேட்டர் நான் 0 இருந்தால் அதோட ஆன்சர் வந்து 0. நியூமரேட்டர் 0 இருந்து டினாமினேட்டர் நான் 0 இருந்தால் அதோட ஆன்சர் என்னது, 0. 0/எனிதிங் 0, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், 0/எனிதிங் 0. எனிதிங் டிவைடட் பை 0 அப்படிங்கிறது என்னது, இன்ஃபினிட்டி. டினாமினேட்டர் 0 இருந்தால் இன்ஃபினிட்டி, நியூமரேட்டர் 0 இருந்தால் 0. சரி சார், எனக்கு நியூமரேட்டரும் 0 டினாமினேட்டரும் 0 அப்படின்னு என்ன சார் செய்கிறதுனா, அதுக்கு பேர் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். அது ஆன்சர் 0 கிடையாது, இன்ஃபினிட்டியும் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 0/எனிதிங்னா 0/எனி நான் 0 நம்பர் வந்துச்சுன்னா ஆன்சர் 0. எனி நான் 0 நம்பர் பை 0 அது என்னது, இன்ஃபினிட்டி. பட் 0/0 இஸ் நாட் ஈக்குவல் டு 0 ஆஸ் வெல் ஆஸ் நாட் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி, புரியா, அதுக்கு பேர் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் சொல்கிறதுனா தேராத கேஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரியா. இதை எங்கே நம்ம டீட்டெயில்டாக பேசுவோம் அப்படின்னா, நம்ம 12th ஸ்டாண்டர்ட் வரும்போது டிஃபரன்ஷியல் கால்குலஸ்னு ஒரு சாப்டர் படிப்பாங்க, ரொம்ப டீட்டெயில்டாக பேசுவோம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். இது மாதிரி நிறைய கேஸ் இருக்குது தேராத கேஸு, அதெல்லாம் ஏன் அப்படின்றத நம்ம அப்புறம் பார்க்கலாம், சரியா. இப்போதைக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 0 வந்து நம்ம என்ன செய்ய முடியும், ஒரு ஃப்ராக்ஷன் டைப்பில் நம்ம எழுத முடியும். 0 கேட்குற எந்த நம்பர் நான் 0 வந்தாலும் ஆன்சர் என்னது, 0. அப்போ 0 ஒரு பிபிக்கு ஃபார்மெட்டை எழுத முடியுது. சரி, அப்போ இதில் அந்த ஹோல் நம்பர் செல்லில் இருக்க அத்தனை நம்பரும் என்னால் பிபிக்கு ஃபார்மெட்டில் எழுத முடிஞ்சிருது. அப்போ இன்டிஜர் செட்டுக்கு இருக்கிறது எழுத முடியுமா சார் அப்படின்னா, அதையும் தாராளம் எழுதலாம். என்ன அடிஷ்னலாக இங்கே நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் மட்டும்தான் சேருது, -5 இருக்குது, இதை -5/1 எழுதிட்டு போயிடலாம். அப்போ அதுவும் ரேஷனல் தான். அப்போ நெகட்டிவ் நம்பர்ஸில் இருக்கிற அத்தனை நம்பரையும் நம்ம ரேஷனலாக எழுத முடியும், சரியா. அப்போ இந்த மேலே இருக்கிற 3 செட்டையுமே நம்ம என்ன பண்ணலாம், இந்த கியூக்குள்ளே அடக்கிடலாம். அதாவது நேச்சுரல் நம்பர் செட் கண்டெய்ன்ட் இன் ஹோல் நம்பர் செட், ஹோல் நம்பர் செட் ஸ்ட்ரிக்ட்லி கண்டெய்ன் இன் ஈக்குவல்டெலாம் வராது, ஹோல் நம்பர் செட், ஹோல் நம்பர் செட் கண்டெய்ன்ட் இன் இன்டிஜர் செட், இன்டிஜர் செட் கண்டெய்ன்ட் இன் கியூ ஸ்கிரிப்ட் கியூ. அப்போ இருக்கிறதுலே பெருசு எது அப்படின்னா ரேஷனல் நம்பர் செட்டு தான். இதுக்கு அடுத்த ஒரு செட்டு தான் என்ன செட்டு அப்படின்னா இர்ரேஷனல் நம்பர் செட்டுன்னு சொல்கிறோம். இர்ரேஷனல் நம்பர் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, இந்த பிபிக்கு ஃபார்மெட்டில் எழுத முடிகிற நம்பர்னு சொல்கிறோம்ல அதெல்லாம் ரேஷனல்னு சொல்கிறோம். பிபிக்கு ஃபார்மெட்டில் எழுத முடியாத நம்பர்னு சில நம்பர் இருக்குது, அதுதான் இர்ரேஷனல் நம்பர். இப்போ √2 அப்படின்னு போட்டிங்கன்னா அதை பிபிக்கு ஃபார்மெட்டில் எழுத முடியாது. ஏன் சார் √2/1 எழுதலாமே அப்படின்னா, நம்ம தான் சொல்லியிருக்கோம்ல மேலே இருக்கிற நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் இந்த இன்டிஜர் செட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். இந்த √2 இன்டிஜர் செட்டுக்குள்ளே இருக்காது. அப்போ √2 வேல்யூ என்ன சார், 1.414 அப்படி வரும்ல. சரி, 1.414 நம்ம வந்து இப்படி எழுதிடலாம்ல அந்த நம்பரை, 1414 மேலே 3 டெசிமல் தள்ளி புள்ளி இருக்கிறனால இங்கே என்ன பண்ணிக்கலாம், 3 0 சேர்த்துடலாம். வந்துருச்சு இல்லை சார் பிவைக்கு ஃபார்மெட்டில் அப்படின்னா, இந்த √2 வேல்யூ வந்து 1.414 தான் யார் சொன்னது, இதுக்கப்புறம் இந்த நம்பர் வந்து இன்ஃபைனேட்டாக போய்கிட்டே இருக்கும், புரியுதா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரேஷனலை பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ 1.52552 இப்படியே ஒரு நம்பர் இன்ஃபைனேட்டாக போய்கிட்டே இருக்குன்னா, அப்படி இன்ஃபைனேட்டாக போகும்போது அங்கே ரெப்படிஷன் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். 5252 இந்த 5 கடுத்து என்னால் ஒரு நம்பர் சொல்ல முடியும், 2 கடுத்து என்ன 5 சொல்ல முடியும். அப்போ இந்த 5252 நீங்கள் ரெப்படிஷன் இருக்கிறதுனால இன்ஃபைனேட்டாக போனால் கூட இது என்னது, இது ரேஷனல், புரியுதா. எப்படி சார் அப்படின்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த சம்மை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது மாதிரி ரெப்படிஷன் உள்ள இன்ஃபைனேட்டாக போகிற ஒரு சம்மை நீங்கள் தாராளமாக இந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ரேஷனலாக மாற்றலாம். இப்போ சாதாரணமாக ஒரு 1.52 இருக்குது, இது எப்படி சார் ரேஷனலாக மாற்றுறதுன்னா, 152/100 முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், இது ஃபைனைட். அப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இதை பிபிக்கு ஃபார்மெட்டில் மாற்றிடுறேன், புரியுதா. இதே எனக்கு அந்த டெசிமல் நம்பரே எனக்கு முடியாமல் போய்கிட்டே இருக்குது, ஆனால் ரெப்படிஷன் இருக்குது அப்படின்னா எப்படி மாற்றலாம். இப்போ எக்ஸுக்கு என்னது, 1.5252 அப்படி போயிட்டே இருக்குது. கொடுத்துருக்கிற நம்பரை நான் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன், இதோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும், அதை எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். இப்போ எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆகுதுன்னு பார்க்குறப்ப 2 நம்பர் ரிப்பீட் ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், 100 அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், 100x.
அப்போ ஹண்ட்ரடில் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பாயிண்ட் என்ன ஆகும், ரெண்டு டெசிமல் தள்ளி 152.5252 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். சரியா, மறுபடியும் நான் எக்ஸை கீழே எழுதிக்கிறேன், அது 1.5252 அப்படின்னு வந்துகிட்டு போயிட்டே இருக்கும். இப்போ நான் எல்லாம் என்ன பண்ணுறேன், சப்ராக்ட் பண்ணுறேன் ரெண்டு பக்கமும், இந்த 5 கேன்சல் ஆகும், 2 கேன்சல் ஆகும், 5 கேன்சல் ஆகும், 2 கேன்சல் ஆகும், இப்படி எல்லாமே கேன்சல் ஆகும். இங்கே சப்ராக்ட் பண்ணால் 151 இருக்கும், இங்கே 99x இருக்கும், ஏன்னா இது 1x. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 151/91. நீங்கள் கால்குலேட்டர் எடுத்து 151/91 போட்டு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தான் கிடைக்கும், 1.525252 தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ 1.5252 நம்ம என்ன பண்ண முடியுது, ரேஷ்னல் நம்பராக பிபிக்யூ ஃபார்மெட்டில் இன்டிஜர் ஃபார்மெட்டில் நம்ம மாற்ற முடியுது. மேலே ஒரு இன்டிஜர், கீழே ஒரு இன்டிஜர், அந்த ஃபார்மெட்டில் நம்ம மாற்றி எழுத முடியுது. அப்போ இது வந்து என்னது, ரேஷ்னல். அப்போ என்ன சொல்ல வரோம், ஒரு இன்ஃபைனைட்டாக ஒரு நம்பர் போகுதுன்னா அங்கே ரெக்கரிங்கிறது ரெப்படேஷன், திரும்ப திரும்ப வர்றது, அப்படி வந்துச்சுன்னா அதை நம்ம ரேஷ்னலாக மாற்றிடலாம். அதே இது இப்போ ரூட் டூவோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா, ரூட் டூவோட வேல்யூ என்ன அப்படின்னா 1.414 நம்ம 3 டெசிமலோட நிப்பாட்டிக்கிறோம், ஆனால் அது இன்ஃபைனைட்டாக போகும். இன்னும் நீங்கள் எங்கேயுமே ரெப்படேஷனே வராது, 4 அடுத்த நம்பர் கேட்டால் கூட நமக்கு சொல்ல தெரியாது. புரியுதா, இதே 3 நம்பர் தான் ரிப்பீட் ஆகுமா, ஆகாது கண்டிப்பாக. நீங்கள் கூகுளில் போய் 1.22 வேல்யூன்னு போட்டு பாருங்கள், ஒரு 20 டெசிமல் 30 டெசிமல் ப்ளேஸ் கூட காமிக்கலாம், அதோட கூட நிற்காது, அதுக்கப்புறமும் போய்கிட்டே இருக்கும், அங்கே எங்கேயுமே ரெப்படேஷனை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ரெப்படேஷனே இல்லைன்னா நம்ம அந்த நம்பர் என்ன செய்ய முடியாது, பிபிக்யூ ஃபார்மெட்டில் மாற்ற முடியாது. அப்போ இர்ரேஷ்னலுக்கு என்ன டெஃபனிஷன் அப்படின்னா, இவ்வளவு தான், நான் ரெக்கரிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங். டெர்மினேட்டிங்னா என்ன, டெர்மினேட்னா முடிகிறது, நான் டெர்மினேட்டிங்னா முடியாமல் போகிறது. ஸோ நான் ரெக்கரிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங், இதுதான் இர்ராஷனல் நம்பருக்குள்ள டெஃபனிஷன். இர்ராஷனல் நம்பர்னு யாராவது ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா சொல்லிடுங்க, ஏ நம்பர் விச் இஸ் நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங், அவ்வளவுதான், இதுதான் இர்ராஷனல் நம்பர். அந்த நம்பரை உங்களால் பிபிக்யூ ஃபார்மெட்டில் எழுத முடியாது. புரியுது, அப்போ இது மாதிரி எத்தனை நம்பர் சார் இருக்குது, இது மாதிரி இருக்குது இன்ஃபைனைட் நம்பர்ஸ். ஸோ ரூட் த்ரீ ரூட் ஃபோர் ரூட் ஃபைவ் ரூட் செவன் ரூட் லெவன் ரூட் எயிட் ரூட் டென். புரியுதா, ரூட் எயிட்டு கூடவா சார் அப்படின்னா, ஆமாம், ரூட் எயிட்டோட எயிட் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ரூட்டுக்குள்ளே 2 × 2 × 2 பிரிக்கலாம். அப்போ 2 ஒரு 2 வெளியே எடுத்துட்டிங்கன்னா உள்ள ஒரு 2 இருக்கும், 2√2. இந்த ரூட்டுங்கிறது இர்ரேஷனல்ங்கிறதுனால அந்த 2 இர்ரேஷனல் மல்டிப்ளை பண்ணுறதுனால அதுவும் என்னாயிரும், இர்ரேஷனலாக மாறிடும், அவ்வளவுதான். புரியுதா, அப்போ √10 கூட இர்ரேஷனல் தான். புரியுதா, √2 × √5 எழுதலாம். ஸோ √5 √2 மல்டிப்ளை பண்ணும்போது அதுவும் என்ன ஆயிரும், இர்ரேஷனலாக மாறிடும். அப்போ ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் நம்பர் வருது, இப்போ √9 வருது, √9 என்ன ஆயிரும் நமக்கு, 3 ஆயிரும் இல்லையா, √16 என்ன ஆயிரும் நமக்கு, 4 ஆயிரும். அதெல்லாம் வந்து என்னது, அதெல்லாம் வந்து ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் கிடையாது, ரேஷனல். ஏன்னா 3/1 முடிஞ்சு போச்சு, ரேஷனல், 4/1 ரேஷனல். ஆனால் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள ஒரு ஸ்கொயர் நம்பர் இல்லாமல் நான் ஸ்கொயர் நம்பர் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா 15 வருது அப்படின்னா என்னது, அது இர்ரேஷனல். அப்படி எவ்வளோ நம்பர்ஸ் எழுதலாம், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்ஃபைனைட் நம்பர்ஸ் அது மாதிரி எழுதலாம். அப்போ இர்ரேஷனல் நம்பர்ஸும் இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்குது. அப்போ ரேஷனல் நம்பர்ஸுங்கிறது பிபிக்யூ ஃபார்மெட்டில் மாற்றக்கூடிய நம்பர்ஸ், இர்ரேஷனல் நம்பருங்கிறது பிபிக்யூ ஃபார்மெட்டில் மாற்ற முடியாத நம்பர்ஸ். இந்த ரெண்டையும் சேர்த்து தான் உங்களுக்கு என்னது, ரியல் நம்பர்ஸ். அப்போ ரேஷ்னல் ப்ளஸ் இர்ரேஷ்னல், இதுதான் நமக்கு என்னது, ரியல் நம்பர்ஸ். அப்போ ரேஷ்னல் நம்பரே ஒரு இன்ஃபைனைட் செட்டு, பிபிக்யூ ஃபார்மெட்டில் மாற்றக்கூடிய நம்பர்ஸ் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னா அதுவே இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்குது. பிபிக்யூ ஃபார்மெட்டில் மாற்ற முடியாத நம்பர்ஸ்னால் அதுவும் இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்குது. இது ரெண்டும் சேர்த்து இப்போ எவ்வளவு பெரிய செட்டாக இருக்குன்றதை இமேஜின் பண்ணி பாருங்கள். அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு நம்பர் செட்டு, ரியல் நம்பர் செட். அதை தான் இவங்க ரியல் நம்பர் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. சிஸ்டம் அப்படிங்கிறது என்னதுன்னா கலெக்ஷன் ஆஃப் இங்கே நம்பர்ஸ். சரியா, அப்போ ரியல் நம்பர் சிஸ்டம்னா ரியல் நம்பர் கலெக்ஷன். அப்போ ரியல் நம்பர்ஸ் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது, இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய செட்டுங்கிறது அந்த ரியல் நம்பர் செட்டு தான் இப்போதைக்கு. ஏன் சார் இப்போதைக்குன்றீங்க, அப்புறமா நம்ம அடுத்து ஒரு செட்டு ஒன்று பார்ப்போம், இதுக்கு மேலே ஒரு செட்டு ஒன்று வரும், அது +2 வந்தால் தான் உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு அந்த கான்செப்டே உங்களுக்கு கிடையாது. ஸோ நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்பர் சிஸ்டம்லேயே ஒரு மிகப்பெரிய செட்டு அப்படிங்கிறது ரியல் நம்பர் செட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, இப்போது இதை வச்சு நமக்கு ப்ராப்ளம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இப்போ இந்த இது உங்களுக்கு புரியணும், நேச்சுரல் நம்பர் செட் கண்டெயின்ட் இன் ஹோல் நம்பர் செட், ஹோல் நம்பர் செட் கண்டெயின்ட் இன் இன்டிஜர் செட், இன்டிஜர் செட் கண்டெயின்ட் இன் ரேஷனல் நம்பர், ரேஷனல் நம்பர் கண்டெயின்ட் இன் ரியல் நம்பர். ரேஷனல் நம்பருக்கும் இர்ரேஷனல் நம்பருக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த R-Q-னா என்ன, ஆறுங்கிறது ரேஷனல் ப்ளஸ் இர்ரேஷனல், அதுலேருந்து ரேஷனலை கழிச்சிட்டோன்னா மீது என்ன இருக்கும், இர்ரேஷனல் தான் இருக்கும். ரேஷனலிருந்து அதாவது ரியல்லிருந்து
ரியல்லேருந்து ரேஷ்னல் என்ன பண்ணிடுறோம், நம்ம சப்ராக் பண்ணிடுறோம். ரியல்ங்கிறது ரேஷ்னல் ப்ளஸ் இர்ரேஷ்னல். அந்த ரியல்லேருந்து நம்ம ரேஷ்னலை சப்ராக் பண்ணுறோம்னா என்ன கிடச்சிரும், நமக்கு இர்ரேஷ்னல்ங்கிறது கிடச்சிரும். அப்போ இர்ரேஷ்னலுக்கு இங்கே கொடுத்துருக்க நொட்டேஷன் மாதிரி ஸ்பெஷலாக ஒரு நொட்டேஷனுங்கிறது கிடையாது. அதனால் என்ன பண்ணிக்கிறாங்க, ஆர் மைனஸ் கியூ, ரியல் மைனஸ் ரேஷ்னல் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. சரியா? ஓகே. இப்போ 2.1 ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பாருங்கள். சும்மா ரொம்ப சின்ன எக்ஸசைஸ் தான், கம்மியான ப்ராப்ளம், அஞ்சே ப்ராப்ளம் தான். என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, கிளாஸிஃபை ஈச் எலிமெண்ட் ஆஃப் புக்கை வச்சுக்கோங்க. அதில் தான் க்வெஸ்சன் சென்டென்ஸில் இருக்குது. சரி, இதில் சென்டென்ஸாக இல்லை, அதில் பார்த்துக்கோங்க. கிளாஸிஃபை ஈச் எலிமெண்ட் ஆஃப், ஒரு செட்டு கொடுத்து செட்டுக்குள்ளே ஒரு அஞ்சாறு நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் எந்த செட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ரூட் 7 அப்படிங்கிறது நமக்கு தெரியும், இர்ரேஷனல் செட், அதாவது ஆர் மைனஸ் கியூ. அவங்க புக்கில் தெளிவாக கொடுத்துருக்காங்க நொட்டேஷனில், நீங்கள் இந்த மாதிரி சாதாரண ஆர் சாதாரண கியூ போட்டு எழுதக்கூடாது, ஸ்கிரிப்ட் ஆர் ஸ்கிரிப்ட் கியூ போட்டு எழுதணும். கியூனா இப்படி போட்டு உள்ளே ஒரு கோடு போட்டணும், புரியுதா? ஆர்னா இப்படி போடணும், அப்படி தான் எழுதணும். அப்போ ரூட் 7 அப்படிங்கிறது இப்போ தான் பார்த்தோம், அது வந்து என்னது, இர்ரேஷனல் செட், அதனால் ஆர் மைனஸ் கியூக்குள்ளே இருக்கும். மைனஸ் 1/4 அப்படின்னா அது என்ன எதுக்குள்ளே இருக்கும், அது வந்து கியூக்குள்ளேயும் இருக்கும் ஆஸ் வெல் அஸ் ரியல் நம்பர் செட்டுக்குள்ளேயும் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. சரியா? 0 எதுக்குள்ளே இருக்கும், 0 இன்டிஜர் செட்டுக்குள்ளே இருக்கும், கியூக்குள்ளே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆறுக்குள்ளேயும் வரும், ரியல் நம்பர் செட்டுக்குள்ளேயும் வரும். 3.14 அப்படிங்கிறது என்னது, ரேஷனல் நம்பர். ஏன்னா இதை 3 1 4 by 100 எழுதலாம் இல்லையா, ரெண்டே ரெண்டு நம்பர் தள்ளி தான் அவங்க பாயிண்ட் வச்சுருக்கிறாங்க. சரியா? அதனால் இதை நம்ம என்ன பண்ணிடலாம், இதை ரேஷனல்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரியல் நம்பர்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா ரேஷனல் நம்பருமே ரியல் நம்பர் தான், இர்ரேஷனல் நம்பர்னால அது ரியல் நம்பர் தான். அடுத்தது 4 4ங்கிறது நேச்சுரல் நம்பர் செட்டில் இருக்கும், இண்டிஜர் செட்டில் இருக்கும், ஏன் ஹோல் நம்பர் செட்லேயும் இருக்கும்ல, அப்போ டபிள்யூவும் போடலாம்ல. 4க்கு என்ன பண்ணலாம், நம்ம டபிள்யூவும் தாராளமாக இங்கே போடலாம். ஸோ நேச்சுரல் நம்பர் செட், ஹோல் நம்பர் செட், இண்டிஜர் செட், ரேஷ்னல் ஆஸ் வெல் அஸ் சீரியல், புரியுதா? 22/7ங்கிறது என்னது, இது ரேஷ்னல், இது நேச்சுரலில் வராது. ஏன்னா ஃப்ராக்ஷன் இண்டிஜரில் வராது, ஹோல் நம்பரில் வராது. ஸோ ரேஷ்னலில் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ரியல் நம்பர்லையும் இருக்கும். புரியுது? எவ்வளவு தான் சிம்பிள். சரியா? அடுத்தது இந்த செகண்ட் செம்மு தியரம் 2.1 உங்களுக்கு நான் தனியாக டிஸ்கஸ் பண்ணுறேன். அதை தனியாகவே உங்களுக்கு நான் ஒரு PDF அனுப்பி விட்ருக்குறேன், அதை வச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம். இதில் இருக்கிறத நீங்கள் தயவு செஞ்சு எழுதாதீங்க, இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் இருக்கிறத நீங்கள் எழுத வேண்டாம், நான் உங்களுக்கு தனியாக அதை டிஸ்கஸ் பண்ணிடுறேன். சரியா? இப்போ என்ன அப்படின்னா, இந்த தேர்ட் ப்ராப்ளம் என்ன, அதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, 4+√3, அதாவது ஆர் தேர் 2 distinct இர்ரேஷனல் நம்பர்ஸ் சச் தேட் தேர் டிஃபரன்ஸ் இஸ் அ ரேஷனல் நம்பர். ஏதாவது ரெண்டு இர்ரேஷனல் நம்பர் இருக்கா, எப்படி இருக்கா, அது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ், அதாவது சப்ராக்ட் பண்ணும்போது ரேஷனல் வர்ற மாதிரி இருக்கணும். ரெண்டு இர்ரேஷனல் நம்பர் நீங்கள் எழுதணும், சப்ராக்ட் பண்ணால் ரேஷனல் வரணும். இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, 4+√3 ஒரு இர்ரேஷனல் நம்பர். ஏன்னா ரூட் 3ங்கிறது இர்ரேஷனல் நம்பர், அதோட 4 ஆட் பண்ணாலும் அதுவும் என்னது, இர்ரேஷனல் தான். அது மாதிரி 5 ஆட் பண்ணாலும் அதுவும் இர்ரேஷனல் தான். அப்போ ரெண்டு இர்ரேஷனல் நம்பர், நான் ரெண்டே சப்ராக்ட் பண்ணுறேன், சப்ராக்ட் பண்ணும்போது √3 √3 கேன்சல் ஆகி 4-5 -1 எனக்கு ரேஷனல்னு கிடச்சிருது, அவ்வளோதான். அப்போ எனக்கு இந்த ரெண்டு நம்பர் இருக்குது, அது கூட தேவையில்லை. √3 ஒரு நம்பர், -√3 இன்னொரு நம்பர், இதுவும் ரேஷ்னல், இதுவும் இர்ரேஷனல், இதுவும் இர்ரேஷனல், ரெண்டுமே இர்ரேஷனல். இவங்க சப்ராக்ட் பண்ணும்போது தானே கேட்குறாங்க, அப்போனா நம்ம இப்போ ரெண்டுமே சேம் நம்பராக கூட எடுத்துக்கலாம். சேம் நம்பராக எடுத்துட்டால் ஓ, அவங்க கேட்குறது டிஸ்டிங்க்ட் நம்பரா, அப்போ நம்ம இப்படி எடுத்துக்க முடியாது, வேறு வழி இல்லை, இப்படி தான் எடுத்துக்கணும். சரியா? வேறு வழி இல்லை, இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஒருவேளை ரெண்டு டிஃப்ரெண்ட் நம்பர் எடுத்து நீங்கள் ஆட் பண்ணும்போதுன்னு கேட்டாங்கன்னா இதை நம்ம வச்சுக்கலாம், ஆட் பண்ணும்போதுன்னு கேட்டாங்கன்னா இதை நம்ம எடுத்துக்கலாம். ஆட் பண்ணும்போது என்ன ஆயிரும், 0 நமக்கு ரேஷ்னலே கிடச்சிடும். எடுக்கிறது ரெண்டு இர்ரேஷ்னல் டிஃப்ரெண்ட் நம்பர், ஆட் பண்ணும்போதுனா இப்படி எடுத்துகிட்டு போயிடலாம் சிம்பிளாக. சரியா? ஓகே. ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் நம்பர்னு கேட்குறதுனால அதை சப்ராக்ஷன் வேறு பண்ணணுங்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எடுத்துக்கோங்க, இது வந்து ஃபிக்ஸடு கிடையாது. இல்லை வேறு ஏதாவது நீங்கள் யோசிக்கிறதா கூட நீங்கள் தாராளமாக அதை எடுத்துக்கலாம். சரியா? அடுத்தது 4th சம் என்னென்னா, ஃபைண்ட் 2 இர்ரேஷனல் நம்பர்ஸ் சச் தேட் தேர் சம் இஸ் ரேஷனல். இப்போ தான் பார்த்தோம், அதோட சம் வந்து ரேஷனலாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம டிஃப்ரெண்ட் நம்பர் எடுக்கணும்னா இப்படி எடுத்துக்கலாம். சரியா? 1 √5, இன்னொன்று -√5, இது ரெண்டும் ஆட் பண்ண என்ன ஆயிரும், ரேஷனல் ஆயிரும், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, 4+√3, 5 -√3 எடுத்துருக்கிறாங்க. இதை ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த +√3 -√3 கேன்சல் ஆகி 4+5 9 வந்துடுது. ஓகே. அதில் இன்னொரு க்வெஸ்சன் என்னென்னா, கேன் யூ ஃபைண்ட் 2 இர்ரேஷனல் நம்பர்ஸ் ஹூஸ் ப்ராடக்ட் இஸ் ரேஷனல் நம்பர், அதோட ப்ராடக்ட் ரேஷனலாக வருமானு கேட்குறாங்க. தாராளமாக நிறைய எழுதலாம், இதோட ப்ராடக்ட் ரெண்டு இர்ரேஷனல் நம்பர் எடுத்து ஒரு நம்பர் 2, இன்னொரு நம்பர் √8 √2 √8, இதுவும் இர்ரேஷனல் இதுவும் இர்ரேஷனல், ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் √2 × 8 எழுதலாம், அதாவது √16 வரும், கண்டிப்பாக என்ன ஆயிடுது, 4 ஒரு ரேஷனலாக மாறிடும்.
போதும், சிம்பிளாக முடிச்சிடலாம், சிம்பிளாக தாராளமாக இது மாதிரி நீ எடுக்கலாம். அவங்க என்ன எடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். ஸோ ஃபோர் ப்ளஸ் ரூட் த்ரீ, ஃபோர் மைனஸ் ரூட் த்ரீ, அப்போ ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி, அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அப்போ ஃபோர் ஸ்கொயர் மைனஸ் ரூட் த்ரீ ஸ்கொயர், ரூட் த்ரீ ஸ்கொயர்னால் த்ரீ ஆயிரும், அப்போ 16 - 3 = 13, அப்போ இது என்ன ஆயிருது, ரேஷனல் ஆயிருது. அப்போ ரெண்டு இரேஷனல் நம்பர் எடுத்தேன், மல்டிப்ளை பண்ணேன், என்ன வருது எனக்கு, ரேஷனல் வருது. ரெண்டு இரேஷனல் நம்பர் ஆட் பண்ணால் ரேஷனல் ஆகுதா, ரெண்டு இரேஷனல் சப்ராக்ட் பண்ணால் ரேஷனல் ஆகுறதா, மல்டிப்ளை பண்ணால், டிவைட் பண்ணால், இது மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இவங்க இவங்க இஷ்டத்துக்கு எடுத்துருக்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி தாராளமாக எடுத்துக்கோங்க, சரியா? ஓகே. இப்போ ஃபிஃப்த்து சம் என்னென்னா, ஃபைண்ட் அ பாசிட்டிவ் நம்பர் ஸ்மாலர் தேன் 1/2 பவர் 1000. 1/2 பவர் 1000 விட ஒரு ஸ்மாலர் நம்பர் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் ரெண்டு நம்பர், இப்போ 3 - 1 நம்பர், இன்னொன்று 5 - 1 நம்பர்னா இது லெஸ் தென் நமக்கு தெரியும். இப்போ நான் மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், இந்த ரிலேஷன் மாறும்னு பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் சாப்டர்லேயே நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்குறோம், சரியா? மைனஸால் ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணால் ரிலேஷன் மாறும். வேறு எப்பெல்லாம் சார் மாறும் அப்படின்னா, இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது மாறும். 1/3, 1/5 போடும்போது என்னாயிரும், பெருசாயிரும். அப்போ இங்கே சின்னதுன்னு இருக்கிற நம்பர் ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது என்னாயிரும், நமக்கு பெருசாயிரும், புரியுதா? இதே மாதிரி ஒரு நம்பர் வந்து 1/4 இருக்குது, இது 1/8 இருக்குது, அப்போ 1/4 பெருசாக, 1/8 பெருசாக, இதை தலைகீழாக மாற்றினீங்கன்னா இங்கே 4 இருக்கும், 8 இருக்கும், அப்போ இது சின்னதாக இருக்கும். அப்போ இந்த 4 ரெசிப்ரோக்கல் 1/4, இங்கே 4 சின்னதாக இருந்துச்சுன்னா ரெசிப்ரோக்கல் என்ன ஆயிரும், பெருசாக இருக்கும். சிம்பிள் லாஜிக், இது 4 பங்கில் 1 பங்கு, சரியா? ஒரு பழம் இருக்குன்னா 4 பீஸாக வெட்டி அதில் 1 பீஸ் மட்டும் கொடுக்குறாங்க. இந்த அதே பழத்தை 8 பீஸாக வெட்டி 1 பீஸ் கொடுக்குறாங்க. அப்போ எந்த பீஸ் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், எது நமக்கு பெருசாக இருக்கும்னா, இதுதானே பெருசாக இருக்கும், 4 பீஸாக வெட்டி 1, இது 8 பீஸாக வெட்டி 1னா ரொம்ப சின்னதாக இருக்கும், அது அவ்வளவுதான், புரியுதா? இப்போ இதே இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சம் மாற்றி எழுதிக்கிறேன். எப்படி மாற்றி எழுதுறேன் அப்படின்னா, இந்த 1/4 அப்படிங்கிறத வந்து 1/2 ஸ்கொயர், இது 1/2 க்யூப் அப்படின்னு எழுதுறேன், சரியா? அப்போ டினாமினேட்டரில் எனக்கு வந்து பெரிய நம்பர் போக போக எனக்கு நான் இது சின்ன நம்பர் 4 - 8 வந்து எனக்கு பெருசு. அப்போ டினாமினேட்டரில் எனக்கு பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா என்ன ஆயிருது, எனக்கு அது சின்னதாயிருது. டினாமினேட்டரில் பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா டோட்டல் வேல்யூ 1/8 இருக்குல்ல, சின்ன வேல்யூ ஆயிருது. அப்போ 1/2 ஸ்கொயரை விட 1/2 க்யூப்ங்கிறது என்னது, எனக்கு சின்ன வேல்யூ. டினாமினேட்டரில் பெருசு ஆக 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 என்ன ஆகும், டோட்டல் வேல்யூ எனக்கு சின்னதாயிரும். அப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, 1/2 பவர் 1000 விட எனக்கு ஒரு ஸ்மாலஸ்ட் வேல்யூ எனக்கு கண்டுபிடிங்க அப்படின்னா, அப்போ 1/2 பவர் 1000 இதை விட ஒரு ஸ்மாலஸ்ட் வேல்யூ அவங்க கேட்குறாங்க. அப்போ 1/2 பவர் 1001 முடிஞ்சு போச்சு. இது மட்டுமா, இல்லை, இதை விட பெரிய நம்பர் நிறையா இல்லை, 1/2 பவர் 1001, 1002, 1003 எல்லாமே ஸ்மாலர் நம்பர் தான். அவங்க ஒரு பாசிட்டிவ் நம்பர் தான் கேட்குறாங்க, நம்ம 2/1001 போகிறோம், 1002. டினாமினேட்டர் பெருசாக ஆக டோட்டல் வேல்யூ ஆயிரும், சின்னதாயிரும். அப்போ இதை விட சின்னதுன்னா இன்ஃபைனைட் வேல்யூ சொல்லுதலாம் நம்ம. அப்போ 2 பவரில் 1000 விட நீங்கள் என்ன பண்ணணும், பெருசு வேல்யூ கூட்ட கூட்ட டோட்டல் வேல்யூ என்னாகிட்டே இருக்கும், உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும், சரியா? ஓகே, அவ்வளோதான். இப்போ இந்த எக்ஸசைஸில் செகண்ட் சம்மும் தியரம் 2.1 நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தான் போடுறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, சரியா? ஓகே, தேங்க்யூ.